திமுகவிலிருந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவது தொடர்பாக அழைப்பு வந்தது, ஆனால் அது தலைமையிடமிருந்து வர வேண்டும் என்று நான் விரும்பினேன் என்று மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசன் தற்போது செய்தியாளர்கள் மத்தியில் பேசியிருக்கிறார். கூடுதல் தகவலோடு இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சாரதா. சாரதானுடைய பின்னணி என்ன, இப்ப என்ன சொல்ல வராரு? அதாவது இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் மக்கள் நீதி மய்யம் இந்த தேர்தலை எப்படி சந்திக்க போகிறது, கூட்டணி குறித்தெல்லாம் என்ன மாதிரியான திட்டங்கள் இருக்கின என்பது குறித்த கேள்விகள் எழுந்த பொழுது திமுகவுடன் கூட்டணி இருக்கிறதா, கூட்டணி பேச்சுவார்த்தை ஏதேனும் நடைபெற்றதா, ஏதேனும் அழைப்பு வந்ததா என்றெல்லாம் கேள்விகள் எழுப்பப்பட்டன. அப்போது அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள், பேச்சுவார்த்தை நடக்கிறது, ஆனால் என்னிடம் யாரும் நேரடியாக பேசவில்லை, எனக்கு அதுதான் கணக்கு. தலைமையிடமிருந்து அழைப்பு வர வேண்டும் இல்லையா, தூது வர தூது விடுவதெல்லாம் எனக்கு கணக்கு கிடையாது, தலைமையிடமிருந்து வரக்கூடிய அழைப்புக்கு தான் நான் வந்து கேள்வியோ பதிலோ சொல்ல முடியும், அதற்கு தான் நான் வந்து வினையாற்ற முடியும், எனவே தூது விடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்திருந்தார். தமிழ்நாட்டில் மூன்றாவது அணி மலர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன, மூன்றாவது அணி மலரலாம் என்று தோன்றுகிறது என்பதையும் தெரிவித்திருக்கிறார். மக்கள் நீதி மய்யத்தினுடைய கதவுகள் திறந்தே இருக்கின்றன, நல்ல சித்தாந்தம் கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடன் உடன் பணியாற்றலாம் என்று கூறியிருக்கிறார். எனவே எது மாதிரியான கூட்டணி, எந்த கட்சிகளுடன் கூட்டணி என்பது குறித்தான இன்னும் திட்டவட்டமான முடிவு எதுவும் இல்லை. எந்த கூட்டணி பேச்சுவார்த்தையும் இன்னும் பெரிதாக சொல்லும்படியாக தொடங்கவில்லை என்பது அவருடைய பேச்சிலிருந்து தெரிகிறது. ஆனால் கண்டிப்பாக கூட்டணியுடன் தான் இந்த தேர்தலை சந்திக்க போகிறார் என்பது இந்த செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக தெரிகிறது. நீங்கள் இதுவரை பேசி வந்த கருத்துகள் எல்லாம் இடதுசாரி சிந்தனையாக இருக்கிறது, எனவே அது போன்ற கூட்டணி தான் அமைக்கப்படுமா என்ற கேள்விக்கு தான் அவர் நல்ல சித்தாந்தம் எங்கிருந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் என்று கூறியிருந்தார். எனவே அதையும் குறிப்பிட்டிருக்கிறார். மூன்றாவது அணி மலரலாம் என்பதையும் கூறியிருக்கிறார். திமுகவிலிருந்து பேச்சுவார்த்தை நடைபெற்றது என்பதையும் கூறியிருக்கிறார். எனவே தன்னுடைய கதவுகள், மக்கள் நீதி மய்யத்தினுடைய கதவுகள் வாசல்கள் திறந்திருக்கிறது என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்த தேர்தலில் கண்டிப்பாக வேறு கட்சிகளுடன் இணைந்து கூட்டணியுடன் இந்த தேர்தலை சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை உணர்ந்து அதை நோக்கிதான் மக்கள் நீதி மய்யம் செல்கிறது என்பது இந்த செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக தெரிகிறது. ஆனால் இந்த நேரத்தில் இந்த பொழுதில் எது மாதிரியான கூட்டணி என்பதோ, யாருடன் கூட்டணி என்பது குறித்தான திட்டவட்டமான அல்லது தெளிவான முடிவு எதுவும் எட்டப்படவில்லை, அது குறித்தான பேச்சுவார்த்தைகள் சொல்லும்படியான அளவுக்கு எட்டவில்லை என்பதையும் இந்த செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அதே மாதிரி ரஜினியுடன் அவர் இணைந்து பணியாற்றுவாரா, ரஜினியை மீண்டும் அழைக்கிறாரா என்ற கேள்விக்கும் அவர் ரஜினி அரசியலுக்கு வரவில்லை என்று கூறிய பிறகு அவரை அழைக்க முடியாது என்பதையும் கூறியிருக்கிறார். ரஜினியிடம் ஆதரவு கேட்பீர்களா, உங்களுக்கு அவர் வாய்ஸ் கொடுப்பாரா என்று கேட்டதற்கு கூட்டணி என்றால் யாரேனும் சென்று அழைக்கலாம், வாய்ஸ் கொடுங்கள் என்று யாரையும் சென்று அழைக்க முடியாது, அது யார் வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் வழங்கலாம் என்று தெரிவித்திருக்கிறார். நேற்று நடைபெற்ற சந்திப்பில் அரசியல் எதுவும் பேசவில்லை என்பதையும் அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். நீ தொடர்ந்து நினைப்பீங்க சரதா. அடுத்ததாக மக்கள் நீதி மய்யத்தின் செய்தி தொடர்பாளர் திரு முரளியபாசன் உடன் இணைகிறாருடன் பேசலாம். சார் வணக்கம். திமுகவிடமிருந்து கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அழைப்பு வந்தது, ஆனால் ஒரு மெசஞ்சர் அனுப்புனாங்க, தூதுவர் அனுப்புனாங்க, தலைமையிடமிருந்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்வரணும் அப்படின்ற ஒரு கருத்தோட இன்னைக்கு இல்ல, அது கொஞ்சம் மாற்றி இருக்கு சொல்றது. தூதுவர்கள் வந்தார்கள் அது ஒரு பிரச்சனை இல்ல, தலைமை அழைச்சிருந்தா உங்ககிட்ட பயிருக்கலாம். இது இது வந்து யாருக்கு வந்து பேசினாலும் நம்ம செய்தி எடுத்துக்க முடியாதுன்னு சொல்ல வந்தாரு. தலைமை அழைக்கணும் பேசுறேன்னு சொல்லல, தலைமைகள் அழைச்சிருந்தா அது உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கும். தூதுவர்கள் தான் பேசினாங்க, அதை வந்து நம்ம பெருசா எடுத்துக்க முடியாதுன்னு சொன்னாரு. இல்ல கூட்டணி பேச்சுவார்த்தை வழக்கமா தூதுவர் மூலமா தானே திரைமறைவா நடக்கும் போது தூதுவர் மூலமா நடக்கும் அவர் நிலைப்பாடு சொன்னார். யாரோ ஒருத்தர் அவங்க சார்பா பேசணும்னு சொல்லும்போது அதெல்லாம் உங்கள்கிட்ட செய்தியா பகிர்ந்து கொள்ள முடியாது. ஒருவேளை தலைமையில இருந்து பேசிருந்தா உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அப்ப தலைமையிலிருந்து பேசினா இன்னும் கூட்டணி கதவு திறந்திருக்கு திமுகவுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? ரெண்டு பேரும் இப்ப கூட மேடையில பேசித்தான் வந்தாரு, அது தர்மம் அரசியல் தர்மமே இல்லையே அப்ப பேசுறதுக்கு. அப்ப உங்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி திமுக அதிமுக அழைப்பு வந்ததாங்க, யாரோ இடையில பேசினார்கள் அது ஒரு செய்தி எடுத்துக்க முடியாது. ஒருவேளை தூதுவர் தலைமையிலிருந்து பேசினா உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். அப்படி யாரும் பேசல, அப்படி எதுவும் நடக்கல, இதுவரைக்கும் நடக்கல. இனிமேல் ஒருவேளை தலைமையிலிருந்து பேசினா இனிமே எங்களுடைய தலைவருடைய பேச்சு கேட்டு அவங்க வரவும் மாட்டாங்க நான் நினைக்கிறோம். ஏன்னா ரெண்டு பேருக்கு எதிரான ஒரு அமைப்பு தான் சொல்லிட்டோம். இது வந்து நிருபர்களுக்கு தகவலுக்காக சொல்லப்பட்டதுதான். ரஜினியுடைய நிலைப்பாடு ஏற்கனவே மக்களவை தேர்தல் அப்ப நீங்க வெளிப்படையா ஆதரவு தரணும்னு கேட்டீங்க,
இப்ப என்ன நிலைப்பாடு? ரஜினி பக்கிருந்ததா சமிக்கை வந்திருக்கா உங்களுக்கு? இப்ப நேத்து கூட காலையில் பேசிட்டு வந்திருக்காங்க. அதனால ரெண்டு பேரும் என்ன நினைக்கிறாங்களோ ரெண்டு பேரும் நல்லாவே தெரியும். அப்போ இப்ப அழைப்புன்னு தனியா அவன் அனுப்ப வேண்டியதுல அவங்களே தானாகவே அவரே விருப்பப்பட்ட செயல்படக்கூடிய நிலையில தான் இருக்குது. அதனால அவரே அழைச்சா சொல்லுவார், நாங்க ஒன்னும் கேட்க வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஒரு மெசஞ்சர் வந்தாரு, அவர் அதிகாரப்பூர்வமான நபர் இல்லையா? அவரு இல்ல எதுவும் வந்து திமுகவுக்கும் அறிமுகமான எங்களுக்கு அறிமுகமான சில பேர் நாங்க பேசட்டுமா இன்றைக்கு பேசலாம்னு சொல்றாங்கன்றாங்க. அதை வந்து நம்ம அதிகாரப்பூர்வமா எடுத்துக்க முடியாது. அதனாலதான் நாங்க உங்கள்ட்ட அதை பகிர்ந்துக்கல. ஒருவேளை தலைமையில இருந்து கிட்ட பேசினா ஆமா கூட்டாங்க நாங்க மறுத்துட்டோம் சொல்லியிருப்போம் அவ்வளவுதான். அப்படின்னா இது அதிகாரப்பூர்வமான கிடையாது, யாரோ ஒருத்தர் ரெண்டு பேருக்கும் சம்மத தெரிஞ்ச நபர், ஆனா கட்சிக்கு அப்பாற்பட்ட நபர் எடுத்துக்கலாமா? அப்படி யாரோ பேசியிருப்பாங்க அவ்வளவுதான். அது ஆனா புதுவெளியில எதுக்கு அப்படி சொல்ல வேண்டி இருக்கு? இது இன்னும் சமிக்கையதான ஒரு அரசியல் வெளியில கூட்டணி பேச்சுவார்த்தை டோர்ஸ் ஆர் ஓபன் அப்படின்னு எதுக்கு சொல்லணும்? உங்க நிருபர் கேட்டதுக்கு சொல்லப்பட்ட பொறுப்பான பதிலா தான் நீங்க பாக்கணும். நீங்க வந்து அவர் கேட்கும் பொழுது இல்லங்க சம்பந்தப்பட்ட யாரும் பேசல, அவங்களுக்கு எங்களுக்கு தெரிந்தவங்க பேசினாங்க, அது அதிகாரப்பூர்வமா இல்லாதனால உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கல. ஒருவேளை தலைமையில் பேசினா உங்கள்கிட்ட பேசியிருப்போம், உங்கள்கிட்ட சொல்லியிருப்போம்னு பகிர்ந்து பொறுப்பா சொல்லப்பட்ட ஒரு பதிலா ஒரு பத்திரிகையாளருக்கு. சரி, இப்ப கூட்டணி மூன்றாவது அணி அமைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றீங்க, இப்ப யாராவது உங்க கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான சமிக்கை தெரியுதா? நடந்துட்டு இருக்கா? இப்ப இந்த கேள்வியில் அங்கே தலைவரை பதில் சொன்னாரு, அது தெளிவாகும் பொழுது உங்கள்கிட்ட பயிர்ந்துட்டோம் சொல்லியிருக்கோம். இப்ப வந்து ப்ராசஸ்கள் தான் எல்லாமே இருக்கு, இது சொல்லக்கூடிய இடம் இல்லை இப்ப, அது போயிட்டு கிடப்பு. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திருமூர்லி அபாஸ். சரதா, இது கமலுடைய கருத்து தவறா புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாரு. உங்களுடைய நீங்க களத்துல இருந்தீங்க, அவர் பேச்சை முழுமையா கேட்டீங்க, அவர் என்ன சொன்னார்? அவரு கமல் கூறிய வார்த்தைகள் இதுதான், திமுகவிடம் இருந்து முதலில் அழைத்தார்கள் பேசினார்கள், எல்லாரும் எல்லாருடனும் பேசுவதுதான், என்னிடம் தலைமையிலிருந்து யாரும் நேரடியாக பேசவில்லை, எனக்கு தலைமை நேரடியாக பேசுவதுதான் கணக்கு, தூது விடுவதெல்லாம் கணக்கு இல்லை என்பதுதான் அவர் கூறிய வார்த்தைகளாகும் செய்தியாளர் சந்திப்பில். இப்ப தலைமையிடமிருந்து எனக்கு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு வரணும் அப்படின் போது, இப்ப வந்தது அழைப்பு அப்படின்றது தலைமையிடமிருந்து கிடையாது, வேற ஒரு மூன்றாம் வகிட்டிருந்து அழைப்பு வந்திருக்கு அப்படின்றது மறைமுகமா சொல்றாரு. தலைமையிடமிருந்து அழைப்பு வரணும் அப்படின்னா இன்னும் தலைமையிடம் எதிர்பார்க்கிறாரா அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? நாம இந்த செய்தியாளர் சந்திப்பில் இருந்து நாம் தெரிந்து கொள்வது அதுதான், இன்னும் முன்னாடி பேசினாங்க அதுவும் கூட தூது விட்டதுதான், ஆனா நேரடியாக என்னை யாரும் தொடர்பு கொள்ளவில்லை அப்படின்றதையும் அவர் வந்து குறிப்பிடுறார். தலைமை பேசவில்லை, என்ன டைரக்டா யாரும் கூப்பிடல அப்படின்றதும் அவர் பயன்படுத்திய வார்த்தைகளாகும். எனவே நேரடியாக இது குறித்து அவரிடம் திமுக தலைமையிடம் இருந்து பேச வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை அவர் தெரிவிக்கிறார் என்பதை நாம் இந்த செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். மூன்றாம் அணி அப்படின்னு ஒரு பதத்தை பயன்படுத்துறாரு. மூன்றாம் அணி அப்படின்றது இடதுசாரிகளுடைய கொள்கையை பத்தி அவர் அதிகமா பேசும்போது அதை ஒரு புகழ்ந்துதான் பேசுறாரு. அவரு மூன்றாவது அணி எந்தெந்த கட்சிகளோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்ற ஏதாவது ஒரு கருத்து சொல்லியிருக்காரா? இல்லை இன்னமும் அவர் இன்னருக்கு தன்னுடைய மக்கள் நீதி மையம் தரப்பிலிருந்து தலைமையாக கொண்டு ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கான வியூகத்தை வகுக்கிறாரா, இல்லை அவர் ஏதாவது கூட்டணியோட போறதுக்கு திட்டம் வகுக்கிறாரா? அவருடைய பேச்சில் இருக்கக்கூடிய முழுமையான விவரங்கள் என்ன சார்? தான் அது குறித்தான தெளிவான விஷயங்கள் எதுவும் இந்த செய்தியாளர் சந்திப்பிலோ அல்லது அதற்கு முன்பாக மேடையில் பேசிய பொழுதோ அவர் தெரிவிக்கவில்லை. செய்தியாளர் சந்திப்பில் நீங்கள் இதுவரை கூறிய கருத்துகள் இடதுசாரி கருத்துக்களை ஆமோதிப்பது போல இருக்கிறதே, எது போன்ற கூட்டணி அமையும் என்று கேட்டதற்கு நல்ல சித்தாந்தம் எங்கிருந்து வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் என்றுதான் அவர் கூறியிருந்தார். இதற்கு முன்பாக இன்று நடைபெற்ற இந்த நான்காம் ஆண்டு துவக்க விழாவில் மேடையில் பேசிய பொழுதும் அவர் கூறியது என்னவென்றால், எந்த ஒரு இசமும் அதாவது இடதுசாரியோ அல்லது வலதுசாரியோ பொதுவாக நாம் கூறுவோம் இல்லையா, எந்த ஒரு இசமும் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்க முடியாது, எல்லாவற்றிலிருந்தும் இருக்கக்கூடிய நல்லவைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், காம்ப்ரமைசஸ் இருக்கும் தானே, அதுதானே அரசியல், அப்படித்தானே செயல்பட முடியும் என்பதுதான் அவர் இந்த விழா மேடையில் பேசிய பேச்சாகும். எனவே ஆணித்தனமாக தான் எந்த பக்கம் அல்லது எது மாதிரியான கூட்டணி அமையும் என்பதற்காக விடை கூறும் அளவில் இன்றைய மேடை பேச்சோ அல்லது செய்தியாளர் சந்திப்போ அமையவில்லை. நேரடியாக அந்த கேள்வியை கேட்டும் கூட எல்லா சித்தாந்தங்களையும் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்வோம் என்று கூறியிருந்தார். நான் கூறியது போல மேடை பேச்சிலும் கூட
காம்ப்ரமைசஸ் என்பது இருக்கத்தானே செய்யும். என்னுடைய கொள்கை பற்றின் காரணமாக மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கிறது என்றால் அதனை அதற்கு தடை போடக்கூடிய ஒரு விஷயமாக என்னுடைய கொள்கை பற்றி இருக்கக்கூடாது. அதுதான் சென்ட்ரிசம் மையம் என்பது என்று ஒரு மையத்துக்கான விளக்கம் என்ன என்பதையும் அவர் இன்று விழா மேடையில் பேசும் பொழுது தெரிவித்திருந்தார். எனவே ஆனால் பேசும் பொழுது அதிமுகவையும் விமர்சித்திருந்தார், திமுகவையும் விமர்சித்து பேசியிருந்தார். அவர் தொடர்ந்து பேசி வருவது போல தான் எம்ஜிஆருக்கு நெருக்கமானவர் என்பதை இந்த மேடையிலும் பேசும் பொழுதும் மீண்டும் அதனை நினைவு கூர்ந்தார். அவர் கோவையில் கிட்டத்தட்ட 20-30 ஆண்டுகளுக்கு முன்பாக அவருடைய மக்கள் மன்றமாக நற்பணி மன்றமாக இருந்த பொழுது நடைபெற்ற ஒரு ஊர்வலத்தை பார்த்து எம்ஜிஆர் எப்படி இது அவரை பாராட்டினார் என்றும் அரசியலுக்கு வர வேண்டிய ஆசை இருக்கிறதா என்பதெல்லாம் அவர் கேட்டார் என்றும் கிட்டத்தட்ட 10 முறை அவருடைய நெத்தியில் எம்ஜிஆர் தனக்கு முத்தமிட்டிருக்கிறார் என்பதையும் அவர் இன்று பதிவிட்டிருந்தார். ஆனால் எம்ஜிஆரை புகழ்ந்து பேசிய அதே வேளையில் ஆட்சியில் இருக்கும் பொழுதே முதல்வரை குற்றவாளியாக கைதாகி சென்ற வரலாற்றை அதிமுக படைத்திருக்கிறது. நான் எம்ஜிஆரை போற்றக்கூடிய அதே வேளையில் இதையும் சொல்ல வேண்டிய அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் தெரிவித்திருந்தார். திமுகவையும் அவர் விமர்சித்து பேசியிருந்தார். திமுக தலைவர் ஸ்டாலின் தற்பொழுது என்ன கூறுகிறார் என்றால் நான் சொல்வதைத்தான் முதல்வர் செய்கிறார் என்று பெருமைப்பட்டுக் கொள்கிறார். அப்படி என்றால் டாஸ்மாகை மூட சொல்லுங்களேன், மக்களுக்கு நன்மை ஏற்படும், அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறார் என்ற கருத்தையும் அவர் மேடையில் பேசும் பொழுது குறிப்பிட்டிருந்தார். உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி சாரதா.